and the mass of proton. Mass of proton. Two parameters. Seriya? So, idha vachikitte vande people design the bowling machine. இது வந்து நான் சொன்னது வந்து இட் இஸ் எ வெரி சிம்பிளஸ்ட் கேஸ். இதுலேயே வந்து இந்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கெல்லாம் இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் தோஸ் டீடைல்ஸ். மேபி த பீப்புள் ஹூ கம்ப்ளீட்டட் யுவர் எம்எஸ்சி யூ கேன் டேக் இட் அப் அஸ் எ ப்ராப்ளம் அண்ட் யூ கேன் டூ தட். இது என்ன தெரியுதா? ரொம்ப சின்னதாக இருக்கு. எஸ், எறும்பு. முன்னாடியே சொன்னேன், இன்ட்ரோடக்டரியில சொன்னேன், எறும்பை பத்தி கூட இது படிப்போம் அப்படின்னு இல்லையா? ரொம்ப ரொம்ப சின்னவங்க இன்செக்ட். இப்போ இந்த வீட்டில் வந்து பொழுது போகாத நேரத்தில், ஸ்பெஷலி சம்மர் டைத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எறும்பு வந்து சாரி சாரியாக போகும். அதை அப்படியே படுத்துட்டு ரசிச்சிருக்கீங்களா? ரசிக்க அது வந்து சொம்பே திறமே கிடையாது. வெறும் ரசிக்கிறதோட மட்டும் நிற்கக்கூடாது, அடுத்தப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும், அந்த எறும்பு போற பாத் எங்க, அதை எப்படி டிட்டர்மின் பண்றது? அங்க வருது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். This is going to be the link for my future lecture. இப்போ அப்ராக்சிமேட்லி அந்த எறும்போட பாத் வந்து என்ன இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு எறும்பும் பாத்தீங்கன்னாக்கா, கரெக்டா ஒரு எறும்புக்கு நடக்கு அப்படின்னு எப்படின்னா, ஒரு நேரத்துல வந்து இப்படி இருக்கும், இன்னொரு நேரத்துல இப்படி இருக்கும், அடுத்தது இப்படி இருக்கலாம், அப்புறம் இப்படி, இந்த மாதிரி ஜிக்ஜாக் தான் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ ஒவ்வொரு டயத்துலயும் அதனுடைய ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா? ஆக்சலரேஷன் யூ நோ இட் இஸ் a ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதனால ஐ வில் பி டேக்கிங் தி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் மூவ். அந்த டிஸ்டன்ஸ் மூவ் வந்து இட் மே பி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் இட் மே பி பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். பட் பிகாஸ் தேர் இஸ் எ ரேட் ஆஃப் சேஞ்ச், இட் இஸ் கோயிங் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூமெண்ட் ஆஃப் தி ஆண்ட், மூமெண்ட் ஆஃப் தி ஆண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை டூ டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ். In other words, it's a system of differential equations. Ants and mathematics. Ants are moving in a path such that its acceleration in the direction of x is proportional to y and vice versa. In the direction of y on the x, in the direction of y, x on the y. So that means, in such case, we get a system of ODE as follows. D square y by dt square is kx, d square x by dt square is ly. Yeah. So, if in the ending equation, you know, if you solve, and if you try to get a connection between y and x, that becomes the equation.
upper path. So upon the elbow pora vali yedu abinna, it's again approximately. Okay, appo idha solve pannanum vechukku, solve panna enna varum? So idhila irundhe you substitute for y, you get this, which implies a fourth order ordinary differential equation in x. Fourth order ordinary differential equation in x. If a fourth order ordinary differential equation, how to solve for it? ODE வந்து எப்படி சால்வ் பண்றோம்? ODE வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி, என்ன வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எஸ் எக்ஸாக்ட்லி, ஏன்னா இது வந்து ஹோமோஜினஸ் தான், ரைட் ஹேண்ட் சைடுல ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால வெறும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்து அதை சால்வ் பண்ணுங்க, யூ வில் கெட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் ஜெனரல் சொல்யூஷனே. சோ வாட் இஸ் தி ஆக்சிலரி ஈக்குவேஷன்? தெரியும்
if there exists a now what do you mean by function? You say y equal to f of x is a function if for every x there exists a unique y. That is what is more important, unique y such that y equal to f of x. Appo f on the function appdin solrom illaya, appo on the function nu solrom. Ipo idu on the function a, idu function a, yeah, unique illa che. எப்ப எப்ப இது வந்து ஃபங்க்ஷனா மாறும்? எப்ப இது ஃபங்க்ஷனா மாறும்? அப்போ எக்ஸ்க்கும் இந்த ஒய்க்கும் யூ நீட் டு புட் எ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இப் யூ புட் எ ரெஸ்ட்ரிக்ஷன் தென் திஸ் பிகம்ஸ் அ ஃபங்க்ஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர் பிளஸ் R plus positive real number. R இப்படி போடுறோம் படிச்சது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அந்த ரேமானியன் ஜியோமெட்ரி அப்படின்னே பேர். ஆரன்ல இருக்கிற ஜியோமெட்ரிக்கு அந்த ரேமான் ஜியோமெட்ரி எண்டோ ஆனது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆர். ஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் ரேமான். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த இஸ் நேம் ஆர். அதனால தான் ஆர் யூஸ் பண்ணோம். நாட் ஜஸ்ட் ரியல் லைஃப், நாட் ஜஸ்ட் ரியல் லைஃப், அதுக்காக அல்ல. Okay.